ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நான் ஆட்டுக்கல் ரிவ்யூ வந்து உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். இந்த ஆட்டுக்கல் வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், நான் ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள், அந்த ஆட்டுக்களுடைய குளவி வந்து இதில் இருக்குது. இதோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா 3.5 கிலோ, 3.5 kg. பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. எனக்கு இந்த குழவியில் வந்து கட்டை குத்துனா எனக்கு பிடிக்காது. இந்த மாதிரி ஃபுல்லாக கல்லாக இருந்தால் தான் பிடிக்கும். ஆனால் நிறைய ஆன்லைனில் வந்து கட்டை குத்தி தான் வருது, அது எனக்கு பிடிக்கல. நான் இதை ரொம்ப சர்ச் பண்ணி தான் நான் வாங்கியிருக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஆட்டுக்கல். எப்படி இருக்குன்னு பாருங்கள். சின்னதாக தான் இருக்குது, ஆனால் இது வந்து ஒரு 300 கிராம் போட்டு நம்ம இதில் அரைக்கலாம். அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. 300 to 400 கிராம் கூட இதில் போட்டு அரைக்கலாம். இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. நான் மும்பையில் தான் இருக்கிறேன். மும்பையில் கூட நீங்கள் அந்த மாதிரி ஆட்டுக்கல் வாங்கி அரைச்சி நம்ம இட்லி அவிக்கலாம், தோசை சுடலாம், வடை போடலாம். மும்பையில் கூட நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா மும்பையில் வந்து ரொம்ப ஸ்பேஸ் இருக்காது வீட்டிலலாம். இந்த மாதிரி குட்டியாக க்யூட்டான கல் கிடச்சா வாங்கிக்கோங்க. நம்ம பாரம்பரியத்தை ஒரு நாளுமே நம்ம கைவிடக்கூடாது. என்றைக்குமே நம்ம பழைய காலத்தை மறக்கக்கூடாது. இது ஒரு பழைய காலத்தினுடைய நினைவாக தான் நான் இதை வாங்கியிருக்கிறேன். இதை நான் கண்டிப்பாக வந்து எப்போவுமே நான் இதை யூஸ் பண்ணுவேன். இந்த ஆட்டுக்கல்லை வந்து எப்படி வந்து சீசனிங் பண்ணலான்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். மும்பையில் வந்து உமி கிடைக்கல. நிறைய இடத்துல சர்ச் பண்ணி பார்த்தேன், உமி கிடைக்கல. இது முதல்ல உமி வச்சு தான் நல்லா அரைப்பாங்க. அதுக்கு பதிலாக எங்கள் அம்மா என்ன சொன்னாங்கன்னா, ரவை போட்டு அரைக்க சொன்னாங்க. அதனால் நான் முதல்ல ரவை போட்டு இதில் நான் அரைக்க போகிறேன். அப்படின்னா இதில் உள்ள சின்ன சின்ன மண் எல்லாம் அந்த ரவை கூட சேர்ந்து வெளியே வந்துடும். பாருங்கள், இந்த கல்லோட குழவி வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது. பார்க்கறதுக்கு ஒரு பொம்மை குட்டி மாதிரி இருக்குது. இதை பார்த்தாலே ஒரு பொம்மை குட்டி மாதிரி இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்குது. கீழே உள்ளது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. பாட்டம் பார்ட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் நம்ம அரைக்கும் போது கீழே துணி எதுவுமே கொடுக்க வேண்டாம். கிரானைட்டில் கூட இது வழுவி போகலை. அதனால் அடியில் வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு துணி எதுவுமே கொடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த கல்லை நல்லா கழுவிக்கலாம். ஏன்னா உள்ளே நிறைய டஸ்ட் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டில் நல்லா கழுவி எடுத்துக்கிடணும். கல் பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி கல் கிடைக்கும்னு நினச்சி பார்க்கல. ரொம்ப நாளாக நான் தேடிட்டே இருந்தேன். ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது எனக்கு. கல்லுள்ள அழுக்கெல்லாம் இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி கையை வச்சு கோரி ஊற்றணும். லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து நம்ம ஸ்பூனை வச்சோ கரண்டி வச்சோ எடுத்துடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு நம்ம அதை காட்டன் துணியை உள்ளே வச்சு அதில் உள்ள தண்ணியெல்லாம் அப்படி அதில் காட்டன் துணி உறிஞ்சிரும். பாருங்கள், இப்போ கரண்டி வச்சு எடுக்கிறேன். பாருங்கள், இதில் நான் ரவை போட்டு முதல்ல நான் அரைச்சி காட்டுறேன். கொஞ்சமாக நான் ரவை எடுத்துருக்கிறேன். கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி விட்டு அரைக்கணும். அப்போ தான் அந்த அதில் எல்லாம் டஸ்ட் எல்லாம் அந்த ரவை கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரும். அவசரமாக உங்களுக்கு வடை போடணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி டக்குன்னு போட்டு அரைச்சிடலாம். கிரைண்டரை விட இது இதில் செய்கிற வடை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. பஞ்சு போல் இட்லி வரும்னு சொல்லுவாங்க. பாருங்கள், நல்லா அரைக்குது.
ரவை போட்டு அரைச்சேன், அப்படி பஞ்சு பஞ்சுன்னு வந்துட்டு சாஃப்டாக வந்துட்டு. இது கூடவே அதில் உள்ள துகள் எல்லாம் வெளியே வந்துடும். இது அன்பாலிஷ்டு கல் தான், கருங்கல் தான், கருங்கல்ல தான் செஞ்சிருக்குது. இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு சீசனிங் பண்ணணும். உமி இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நல்ல கல்லை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு 2 டம்ளர் வந்து பச்சரிசி போட்டு ஊற வச்சுருந்தேன், அதையும் இது கூட நான் இப்போ சேர்த்து அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி கல்லை நல்லா கழுவி எடுத்தாச்சு. இப்போ இந்த துணி, காட்டன் துணியை வச்சு நம்ம இந்த உள்ளே இருக்கிற கொஞ்சமாக இருக்கிற அந்த தண்ணி அப்படியே உறிஞ்சி எடுத்துகிறோம். அதனால் இந்த காட்டன் துணியை வச்சு நம்ம உறிஞ்சி எடுத்துடலாம். இப்படி எடுக்கிறதுனால கொஞ்சம் இருக்கிற அந்த சின்ன சின்ன துகள்கள் கூட நம்ம அந்த துணியில் வந்து ஒட்டிக்கிடும். கல் வந்து அப்படி நல்லா க்ளீன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. எண்மை வந்து இந்த மாதிரி பச்சரிசி போட்டு நான் அரைச்சிட்ருக்கேன். இப்படி அரைக்கிறது வந்து நம்ம கைக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ். பாருங்கள் நல்லா அரைச்சிட்டு, பட்டு போல் அரைச்சிட்டு. 2 டம்ளர் பச்சரிசி தான் போட்டேன், நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு. இனிமேல் இதை தனியாக எடுத்துடலாம். இது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலை, ஏன்னா இது கல் பழக்கிறதுக்காக தான் நான் இந்த மாதிரி அரைச்சேன். இதை நான் தூர தான் கொட்ட போகிறேன். இனிமேல் இந்த கல்லை நல்லா கழுவி எடுத்துடலாம். இப்போ இதில் ஏதாவது சின்ன சின்ன மண் துகள்கள் இருந்தால் கூட வெளியில் வந்துடும். கல்லை வந்து நல்லா கழுவி எடுத்துடலாம். இந்த மாதிரி காட்டன் துணியை வச்சு தொடச்சிங்கன்னா எல்லா துகள்களும் வெளியில் வந்துடும். கல் நல்லா க்ளீன் ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நாங்கள் வந்து கிரெயின்ஸ் வந்து ஊற வச்சுருந்தேன், அதை அரைக்க போகிறேன். இதை நான் யூஸ் பண்ணுறதுக்காக தான். பாருங்க நல்லா அழகாக அரைச்சிட்ருக்கு. அரைக்க அரைக்க ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பிடிச்சிருக்குது, பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கல் எனக்கு கிடச்சிருக்குது. ஏன்னா மும்பையில் வந்து கிச்சன் எல்லாருக்குமே ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், ரொம்ப திங்ஸ்லாம் அங்கே வாங்கி விற்க முடியாது. அதனால் ரொம்ப யோசித்துட்டே இருந்தேன், எப்படிடா ஆட்டுக்கள் வாங்கி வைக்கிறது அப்படின்ட்டு. நான் நினச்ச மாதிரியே கல் எனக்கு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக கல் வாங்குங்க, ஆட்டுக்கள் வாங்கி இந்த மாதிரி அரைங்க. நம்ம பழைய காலத்து முறையை நம்ம ஒரு நாளுமே மறக்கக்கூடாது. நம்ம முன்னோர்கள் செய்தது எல்லாமே ஒரு நன்மைக்காக தான் இருக்கும். முதல்ல அரைக்கிறதுனால கொஞ்சம் திணற தான் செய்யும், போக போக நல்லா பழகிரும். நான் இதுதான் என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் நான் அரைக்கிறேன்.
நம்ம பிள்ளைங்களுக்கு அது இப்பவுமே நல்லா பழகி கொடுக்கணும். பழைய கால முறையை நம்ம வந்து சொல்லி கொடுக்கணும், அப்பந்தான் அவங்களும் நல்லா ஃபாலோ பண்ணுவாங்க. இதை நல்லா அரைஞ்சிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிரைன்ஸ் நல்லா அரைச்சிட்டு சின்ன கல்லு தான், ஆனால் ஒரு நாலு பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு இது கரெக்டாக இருக்கும். அடியில் வந்து நான் சப்போர்ட்டுக்கு எந்த துணியுமே வைக்கலை, கல் நகரவே நகரலை. சின்ன அம்மியில் வந்து நான் வந்து துணி வச்சு தான் நான் அரைப்பேன், ஏன்னா கிரானைட்டுங்கிறதுனால அது வந்து உடனே வழுகிறோம். ஆனால் அந்த கல் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது. கீழே மட்டுமே 14.5 கிலோ வெயிட் கல், மேலே வந்து 3.5 கிலோ வெயிட்டு. பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு நான் அதை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்க போகிறேன். இதை நான் யூஸ் பண்ண தான் போகிறேன். இனி நல்லா கல்லை வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இதை கிச்சன் டாப்லேயே நம்ம வச்சுக்கலாம், அவ்வளோ ஒன்றும் இடத்தெல்லாம் ஒன்றும் அடைக்கலை. கண்டிப்பாக நீங்களும் அந்த மாதிரி கல் வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி ஆட்டுக்கல் அம்மிக்கல் எல்லாம் வாங்கி வச்சு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.